இந்த கேஸ் வந்து என்னுடைய ப்ரொடக்ஷன் வந்து மேஜிக் ஃப்ரேம்ஸில் படம் எடுத்த சமயத்தில் ஒரு ஃபைனான்ஸ் எடுத்து பணம் வாங்கினது தான் அந்த கேஸு. ஆனால் அதில் வந்து வி ஆர் கிவன் சஃபிஷியன்ட் கேரண்டீஸ், கொலாட்ரல் ஹஸ் பீன் கிவன் டு த டியூன் ஆஃப் அபவுட் 4.5 crores, அண்ட் பேங்க் கேரண்டி 2 crores கொடுத்துருக்கோம். செக் வந்து ஆக்சுவலி தே ஷுட் நாட் அ ப்ரெசன்ட் த செக். அந்த டியூரேஷன் வந்து ஆறு அந்த ஜூன் ஆஃப் 2019 அப்போ வந்து தான் அவங்க வந்து அக்ரிமெண்ட்டே முடியுது. அந்த அக்ரிமெண்ட் முடியறதுக்கு முன்னாடியே அந்த செக்கை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா எங்களுடைய தரப்பு வாதமாக இருந்தது. அதில் ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் வேறு இருந்தது. எதுவும் ப்ராப்ளம்னா டிசிட் அண்ட் டிஸ்கஸ் அப்படின்னு தான் இருக்குது. அது மேலே வந்து அந்த செக்கை போட்டு செக் பவுன்ஸ் கேஸாக கொண்டுட்டாங்க அது. அண்ட் அப்படி செக் பவுன்ஸ் கேஸ்னால் இட் இஸ் ஃபுல்லி த அமௌண்ட் இஸ் கவர்ட். 2 crores பேங்க் கேரண்டி இருக்குது. என் ப்ராப்பர்ட்டி வந்து 2 properties ஒர்த் அபவுட் 4.5 crores இருக்குது. அண்டு தி அமௌண்ட்டை வந்து செக்கோட அமௌண்ட்டே 1.5 crores. ஸோ அது வந்து ஸோ வி ஆர் நாட் ஹாப்பி. நான் அப்பீல் பண்ண போகிறோம் அவ்வளோதான். டூ க்ரோஸ் பேங்க் கேரண்டி இருக்குது. என்னுடைய சொத்து வந்து கிட்டத்தட்ட 4.5 crores, 2 properties கொடுத்துருக்கோம் போர்த்து அபவுட் 5.5 crores, டோட்டலி டேண்டம் பண்ணிட்டு 7.5 crores, அண்ட் 1.5 crores வந்து செக் பவுன்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து சேயிங் ஐ ஷுட் பி இந்த ஜட்மெண்ட்டை எதிர்பார்க்கலையேண்ணா. நான் வந்து ஜென்ரலாக கோர்ட்டுக்கு வரணும் வந்தேன், டிஸ்மிஸ் பண்ணுவாங்கன்னு வந்தேன். தென் அவங்க ஹைகோர்ட்டில் சிவில் மேட்டர் போவாங்கன்னு நினச்சேன். பட் எனிவே ஜட்மெண்ட்டு வரும்போது அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஸோ ஐம் கோயிங் டு அப்பீல். அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது ஒரு நாள் கூட ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு சரத்குமார் வராதனால திடீர்னு இந்த கூட்டணியிலேருந்து வெளியேறினால இந்த ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதுக்கு அதுக்கு என் சம்மந்தமே கிடையாது. இது நான் வந்து இட்ஸ் கால்ட் எஸ்கேபிசம். அந்த மாதிரிலாம் நான் வந்து நழுவுறதுக்கெல்லாம் பார்க்கல. கேமரா பார்த்தா எப்பவுமே பேசுவோம் பஸ். உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கோர்ட்னால இது பழி வாங்குற நடவடிக்கை கிடையாது. இது வந்து ஒரு டோட்டலி பிஸ்னஸ் மேட்டர், இட் கோர்ட்டில் இருக்கிற மேட்டர். ஸோ வீல் ஹேண்டில் இட் இன் கோர்ட். அப்பீல் போவோம், கண்டிப்பாக அப்பீல் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்ப்போம். இல்லை அது வந்து ஸ்குவாஷ் பண்ணாங்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டு நாள் மட்டும் தான் வேக்சினேஷன் எடுத்தாங்க. வேக்சினேஷன் எடுத்தனால ஜுரமும் தலைவலி வருது, நிறைய பேருக்கு அப்படி வருது. அவங்க வந்திருக்குன்னு சொல்லி ப்ரொடியூஸ்டு டாக்டர்ஸ். அதுக்கப்புறம் ஸ்குவாஷ் பட்டினேஷன் போட்டுக்குவாங்க.